பிரைஸ் த லார்ட், வெல்கம் டு சிந்திஸ் கேபின். இன்னைக்கு சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இத இரும்பு சட்டியில சமைக்கிறதே ஒரு சுவை தான். இன்னைக்கு நான் இரும்பு சட்டியில தான் இந்த தொக்கை பண்றேன். ரெண்டு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன், அதுல கடுகுழுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கணும். நான் இன்னைக்கு ஒரு 10 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அது சேர்த்து வதக்க போறோம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குறோம். தக்காளி வதங்கிடுச்சு, அதுல 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து வதக்குங்க, ரா ஸ்மெல் போறதுக்காக. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி குக் ஆயிடுச்சு. எட்டுல இருந்து 10 நிமிஷம் சிம்ல வச்சு கொதிக்க விடணும். இப்ப பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், தேவையானப்ப எடுத்து சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இத சாதத்தோட சேர்த்து தக்காளி சாதமா சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு சூப்பரான சைட் டிஷ். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சமைத்து மகிழுங்கள், சுவைத்து ருசியுங்கள். தேங்க்யூ.